ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அவர் டிஎன்பிசி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 6 நாட்களில் உங்களுக்கு வேலையே கிடச்சிடும். சேலரி பார்த்திங்கன்னா 50,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸுமே உண்டு. இதுக்கு எக்ஸாம் ஃபீஸோ இல்லை எக்ஸாமோ எதுவுமே கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்க போது. ஸோ 6 நாளில் இன்டர்வியூ சென்னை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடச்சிடும். பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 8 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு ஜாப் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. 8 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, 8 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேலை இருக்கும். இதுக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சி எவ்வளோ, தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நம்மளுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பற்றி நம்ம வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையிலேருந்து ரிலீஸ் ஆன ஜாப் நோட்டிஃபிகேஷன். எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லூம் வேஃபர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், கோஆப்டெக்ஸ், இதில் இருந்தால் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். டைம் பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர். ஸோ ஹேண்ட்லூம்லேருந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர்ன்ற போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்கணும், இந்த ஃபீல்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஃபுல் டைம் யூஜிசி அப்ரூவ்டு கோர்ஸாக இருக்கணும். அதாவது ஃபுல் டைமாக நீங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங்கில் முடிச்சிருக்கணும். ஏஜ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. எந்த டேட் பண்ணால் 15/9/2022 படி உங்களுக்கு வந்து 35 வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட், ப்ரிஃபரபிளி இன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சேல்ரி அண்ட் ரெமுனரேஷன் பார்த்தீங்கன்னா 50,000 சேல்ரி கொடுக்குறாங்க. அதுபோக கோஆப்டெக்ஸ் ரூல்ஸ் படி டிஏ ஆர் டிஏ, அதுபோக சேச்சுரேட்டரி டிடெக்ஷன் வில் பி அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1 இயர். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் 8 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேலை தராங்க. சென்னை, கூடலூர், கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, வேலூர். இதுபோக வெளியில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், மும்பை, விஜயவாடா. தமிழ்நாட்டில் 8 டிஸ்ட்ரிக்டில் வேலை தராங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வேலை கிடச்சிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 11. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியணும்னா தமிழ் தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும், அதுபோக ரீஜினல் லாங்குவேஜ் தெரியணும். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். பெங்களூர் போகணும் அப்படின்னா உங்களுக்கு கன்னடம் தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுபோக இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. இதுக்கு வந்து எக்ஸாமோ ஃபீஸோ எதுவுமே கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ மூலம் மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னா சென்னையில் தான் நடக்க போகுது. என்றைக்கு நடக்குதுன்னா 28/9/2022 நடக்குது. ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டாலே உங்களுக்கு வேலையெல்லாம் காலைல 11 மணிக்கு நடக்குது. ஸோ இதுகள விருப்பம் இருக்கிறவங்க கரெக்டான டயத்துக்கு கரெக்டான டேட்டுக்கு இவங்க சொல்லியிருக்க அந்த அட்ரஸ் கோஆப்டெக்ஸ் கெட் ஆஃபீஸ், நம்பர் 350 பாந்தியான் ரோடு, எக்மோர். இங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலையை வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் உதவியாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.